வணக்கம், நான் உங்கள் தங்கமாரி. இப்போ நம்ம மற்றும் ஒரு தேர்தல் செய்தியில் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்படுகிறதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, இப்போ நம்ம செய்திக்குள்ளே போகலாம். என்ன தேர்தல் ஆணையம் விடுதலை பட்சமாக செயல்படுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை இரண்டு கட்சிகள் வச்சுருக்காங்க. அது எந்தெந்த கட்சினா, ஒன்று நாம் தமிழர் கட்சி, ரெண்டாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த இரண்டு கட்சியும் தேர்தல் ஆணையங்களுக்கு எதிராக செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி என்ன அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது, நாம் தமிழர் கட்சி போன சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் போட்டிட்டாங்க. அப்படி அவங்க போட்டியிடும்போது அவங்களுக்கு மெழுகுவர்த்தி சின்னம் ஒதுக்குனாங்க தேர்தல் ஆணையம். அந்த மெழுகுவர்த்தி சின்னத்தை அவங்க இதுதான் எங்களோட கட்சி சின்னம் சொல்லி அவங்களுக்கு அவங்களால் முடிந்தவரை மக்களிடம் கொண்டு போய் அந்த சின்னத்தை சேர்த்தாங்க. இந்த தேர்தலிலும் நாடாளுமன்றத்துக்கு நடக்கிற 40 தொகுதிகளிலும் சட்டமன்றத்துக்கு நடக்கிற 18 தொகுதிகளிலும் அவங்க போட்டியிடுறதா முடிவெடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுத்துட்டு தேர்தல் ஆணையத்தில் போய் இந்த தேர்தலையும் எங்களுக்கு அதே மெழுகுவர்த்தி சின்னம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சின்னம் உங்களுக்கு ஒதுக்க முடியாது அப்படிங்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, இந்த சின்னத்தை வேறொரு மாநிலத்தில் ஒரு கொடுத்துருந்தோம், அவங்க 8% மேலே வாக்குகள் பெற்று இந்த சின்னத்தை தனதாக்கி கொண்டாங்க, அதனால் இந்த சின்னத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மயில் சின்னம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, மயில் வந்து தேசிய பறவை, அதனால் அந்த சின்னத்தை உங்களுக்கு ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேசிய மலரை மட்டும் வேறொரு கட்சிக்கு சின்னமாக ஒதுக்கியிருக்கீங்களே, அது எப்படி நியாயமாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, அது முன்னாடியே ஒதுக்கிட்டாங்க, இப்போ நாங்கள் அப்படி ஒதுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த சூழலில் அப்போ அந்த கட்சியை சேர்ந்தவங்க மறுபடியும் வேற ஒரு சின்னம் கேட்குறாங்க. குறிப்பாக என்ன, காளை மாடு கேட்குறாங்க. காளை மாடு கேட்கும்போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா, உயிரோடு இருக்க ஒரு சின்னத்தை உங்களுக்கு தர முடியாது அப்படிங்கிறது. இது மாதிரி இவங்க கேட்ட 2-3 சின்னங்கள் கேட்குறாங்க. இவங்க கேட்ட சின்னங்களுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் வேறு காரணங்கள் சொல்லி மறுக்குது. அதில் கூட தேர்தல் ஆணையம் சொல்வதில் சில முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தால் கூட அதில் ஓரளவுக்காவது நியாயம் இருக்குன்னு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுது. அதன் பிறகு இப்போ நடக்கிற சம்பவங்கள் தான் தேர்தல் ஆணையத்தின் மீது அந்த சந்தேகத்தை உருவாக்குவதா அவங்க சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு விவசாய சின்னம்னு ஒரு சின்னம் ஒதுக்குறாங்க. அந்த சின்னத்தை இவங்க மக்களிடமே கொண்டு போய் சேர்த்து, நாங்கள் இந்த சின்னத்தில் போட்டியிடுகிறோம், எங்களுக்கு இந்த சின்னத்தில் வாக்களிக்கணும்னு சொல்லி பரப்புரை செஞ்சிட்ருக்காங்க. இப்படி பரப்புரை செய்து கொண்டு முடித்து தேர்தல் நெருங்குகிற அந்த வேளையில், தேர்தல் எந்திரத்தில் தன்னோட சின்னத்தை எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மாதிரி எந்திரங்களை பார்க்கும்போது, அதில் வந்து விவசாய சின்னம் மிகவும் மங்களாக இருக்குது. அது சின்னம் இருப்பதே தெரியலை, ரொம்ப அழிந்த மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் அந்த சின்னம் வந்து ஒரு சில இடங்களில் இருந்தால் கூட ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்த சின்னம் வெளியில் தெரியாத மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. அப்புறம் தேர்தல் ஆணையத்திட்ட, இது எப்படி மற்ற சின்னமெல்லாம் தெளிவாக இருக்கும்போது எங்கள் சின்னம் மட்டும் இப்படி சின்னதாகவும் மங்களாகவும் இருக்குது, இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது எங்களுக்கு தெரியாமல் நடந்துருச்சு ஒரு தவறு, இப்போ கடைசி நேரமானதுனால இது இன்னி சரி செய்ய முடியாது அப்படிங்குது. ஆனால் அது தெரியாமல் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ஒரு துளி கூட இல்லை. ஏன்னா அதில் இருக்க அனைத்து சின்னங்களும் ரொம்ப தெளிவாக இருக்குது. எல்லா பட்டியலிலும் நாம் தமிழர் கட்சியோட அந்த விவசாய சின்னம் மட்டும் மங்களாகவும் சின்னதாகவும் இருக்குது அப்படிங்கிறப்போ அது தேர்தல் ஆணையம் வேணும்னே செய்கிற மாதிரி தான் இருக்குது. இரண்டாவது, அமமுகவை சேர்ந்த டிடிவி தினகரன் தரப்பு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது என்ன குற்றச்சாட்டுனா, டிடிவி தினகரன் கடந்த முறை ஆர்கே நகரில் நடந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார். போட்டியிடும்போது அவருக்கு குக்கர் சின்னம் கொடுக்குறாங்க. அவர் அந்த குக்கர் சின்னத்தில் வெற்றி பெற்று விடுகிறார். இந்த நாடாளுமன்றத்தில் நடக்கிற 40 தொகுதிக்கான தேர்தலிலும் சட்டமன்றத்துக்கு நடக்கிற 18 தொகுதிக்கான தேர்தலிலும் அவங்க போட்டிடுறாங்க. அப்படி போட்டியிடும் போது எங்களுக்கு அதே குக்கர் சின்னத்தை திரும்பி கொடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்தில் போய் கேட்கும்போது தேர்தல் ஆணையம் மறுக்குது. அந்த சூழலில் அவங்க நீதிமன்றம் போகிறாங்க. நீதிமன்றம் போய் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க, எங்களுக்கு அதே சின்னத்தை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு. அப்போ நீதிமன்றத்தில் வந்து தேர்தல் ஆணையம் செய்தியை சொல்லுது. அந்த செய்தி என்னென்னா, இந்த கட்சி வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சி இல்லை, அதனால் இவங்களுக்கு வந்து ஒரே சின்னம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த விவாதங்களுக்கு இடையில் நீதிமன்றம்னு சொல்லுதுன்னா, சரி அதே சின்னத்தை நீங்கள் கொடுக்கலாம்னு பரவாயில்ல, 40 தொகுதிகளும் அந்த 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இவங்களுக்கு ஒரே சின்னத்தை ஒதுக்கீடு செஞ்சுருங்க அப்படின்னு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லி அனுப்பிச்சிருது. இதுவரையும் நடந்த விடயங்களில் அமமுகவோட செயல்பாடுகளிலோ இல்லை தேர்தல் ஆணையம் செயல்பாடுகளோ சின்ன சின்ன முரண்கள் இருந்தால் கூட ஒரு துளியாவது நியாயம் இருப்பதாக நம்ம பார்க்க முடியுது. அதன் பிறகு நடக்கிற விஷயந்தான் நமக்கு தேர்தல் ஆணையத்திலும் மிகப்பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணுது. அது என்னென்னா, திருவாரூர் தொகுதியில் அமமுகவை சேர்ந்த வேட்பாளராக காமராஜர் என்பவர் போட்டியிடுகிறார். அவருக்கு பரிசு பெட்டி சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்து, அதே தொகுதியில் காமராஜர் என்கிற பெயரிலேயே சுயேட்சையாக ஒருத்தர் போட்டியிடுகிறார். அவருக்கு தேர்தல் ஆணையம் குக்கர் சின்னத்தை ஒதுக்கிடுது. சரி, ஏதோ ஒரு தொகுதியில் அப்படி ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்கன்னா அது யதார்த்தமாக நடந்ததை கூட நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு தொகுதியில் மட்டும் நடக்கலை. இரண்டாவது ஒரு தொகுதி, அது என்ன, பாப்பிரெட்டிப்பட்டியில் அமமுக சார்பாக ராஜேந்திரன் ஒருத்தர் போட்டியிடுகிறார். அவருக்கு பரிசு பெட்டி சின்னம் தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்து, அதே தொகுதியில் சுயேட்சையாக ஒருத்தர் போட்டியிடுகிறார். அவர் பேரும் ராஜேந்திரன். அவருக்கு குக்கர் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்து, இரண்டு தொகுதிகளில் நடக்குது. இது இரண்டு தொகுதியோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு நினச்சா அதுவும் இல்லை. மூன்றாவது ஒரு தொகுதி, அரூர் தொகுதியில் முருகன் என்பவர் அமமுக சார்பாக போட்டியிடுகிறார். அவருக்கு ஒதுக்கீடு செய்ய சின்னம் வந்து பரிசு பெட்டி, அதே அரூரில் முருகன் என்கிற பெயரில்
சுயேட்சையாக ஒருத்தர் போட்டியிடுகிறார். அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட சின்னம் குக்கர். இதை இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுதுங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்தியாவின் ஜனநாயகத்தை காக்கக்கூடிய அமைப்புகளில் மிக முக்கியமான அமைப்பாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இதுபோல் ஒருதலை பட்சமாக செயல்படுவது என்பது இந்த நாட்டின் ஒற்றுமைக்கும் ஜனநாயகத்துக்கும் விடப்படுகிற ஒரு சவாலாகத்தான் நம்ம பார்க்கிறோம். அதனால் இது குறித்து பொதுமக்கள், இளைஞர்கள், கட்சிகளை கடந்து எல்லோரும் குரல் கொடுக்கணும். ஏன்னா இது இன்றைக்கி ஒரு கட்சிக்கு நடந்தது, நாளைக்கு மறுபடியும் இன்னொரு கட்சிக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. தேர்தல் ஆணையத்தையும் நீதிமன்றமும் சரியாக இருக்கும் வரை தான் இந்த நாடு ஜனநாயகத்தை நம்பி ஜனநாயகத்தின் வழி பயணிக்கும். அதனால் உறுதியாக தேர்தல் ஆணையங்கள் இது போன்ற தவறுகளை நீ நிகழாதவாறும் இதுவரை நடந்த தவறுகளை உடனடியாக சரி செய்து தன் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகளை முற்று முழுவதுமாக சரி செய்து இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் நாம் அனைவரும் கேட்டு குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தங்கமாரி.